இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறை நூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் தவ காலத்தின் 3 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் நுழைகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலை தூய்மைப்படுத்துகின்றார். எருசலேம் ஆலயம், தந்தையினுடைய இல்லம், சந்தை கூடாரமாய் மாற்றப்பட்டது. அந்த எருசலேம் ஆலயத்திலே முறைகேடுகள் நடந்தன. நேர்மையற்ற செயல்கள் ஆலயத்தில் நடந்தது. கல்வர்களுடைய குகையாக அந்த ஆலயம் மாறியது. இதை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவிற்கு வேதனை வருகிறது. இந்த வேதனை அவருக்கு ஒரு கோபமாய் மாறுகிறது. இறை வேண்டலின் வீடு இப்படி ஒரு கல்வரின் குகையாக, நேர்மையற்ற செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு இடமாய் மாறிவிட்டதே என்று சொல்லி கோபப்படுகிறார். அங்கே இருப்பவர்களை, அநியாயம் செய்பவர்களை, மக்களை வஞ்சிப்பவர்களை கோபத்தில் விரட்டி அடிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மேசைகளை கவிழ்த்து போட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன இயேசுவிற்கு கோபத்தை கொடுக்கும் அளவிற்காக இந்த எருசலேம் ஆலயத்தில் நடந்தது. அங்கே நேர்மையற்ற செயல், பணப்பறிப்பு நடந்தது. கோவிலிலே காணிக்கை கொடுக்க வரக்கூடியவர்கள் அந்த ஆலயத்தில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை மட்டுமே வாங்கி ஆலயத்தில் காணிக்கையாக கொடுக்க முடியும். அது ஒரு சட்டமாக அங்கே இருந்தது. அந்த பொருட்களின் விலை எப்படி இருக்கும்? மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய விலையை விட 20 அதிகமாக இருந்தது. என் அன்பிற்குரியவர்களே, 1 மடங்கு 2 மடங்கு விலையேற்றம் அல்ல, 20 விலையேற்றம். அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தால் மட்டுமே அது கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த நம்பிக்கையும் மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டது. சாதாரண மக்கள்,
அவர்கள் வளர்க்கக்கூடிய புறாக்களையோ விலங்குகளையோ கொண்டு வந்து காணிக்கையாக நேரடியாக கொடுத்துவிட முடியாது. அவர்கள் அப்படி ஒருவேளை அதை வளர்த்து கொண்டு வந்திருந்தாலும் அதை ஆலய அந்த நாணயம் மாற்றக்கூடியவர்கள் அல்லது அந்த புறாக்களை விலங்குகளை விற்கக்கூடியவர்கள் இடத்திலே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை காணிக்கையாக போட்டுவிட முடியாது. அங்கே நாணயம் மாற்றுவோர் இருப்பார், அவரிடத்தில் இவர்களுடைய நாணயத்தை கொடுத்து காணிக்கையாக செலுத்தக்கூடிய நாணயத்தை வாங்க வேண்டும். காணிக்கையாக செலுத்தப்பட வேண்டிய விலங்குகளை புறாக்களை வாங்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் பெயரிலே இப்படி நேர்மையற்ற செயல், இப்படி இயேசு கிறிஸ்துவிற்கு வேதனையை கொடுக்கும் செயல் நடந்ததால் இயேசு கிறிஸ்துவிற்கு கோபம் வந்தது. இந்த ஊழல் நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் அடித்தளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆலயத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பெரிய குருக்கள். இந்த பெரிய குருக்கள் என்ன செய்தார்கள், எப்படி இந்த பதவிக்கு வந்தார்கள்? பணம் கொடுத்து இந்த தலைமை குருத்துவ நிலையை அடைந்தார்கள். ஒருவர் தலைமை குருவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் அதிகமாக பணத்தை செலவழித்தார், அதிகமாக பணத்தை கொடுத்து இந்த ஒரு பதவியை இந்த ஒரு பொறுப்பை பெற்றுக்கொண்டார். எனவே ஆலயத்திற்கு வரி செலுத்தக்கூடிய இந்த நபர்களிடத்திலிருந்து இந்த பணம் மாற்றத்தின் வழியாக, இந்த காணிக்கை மாற்றத்தின் வழியாக பணத்தை சம்பாதித்தார்கள். என் அன்பிற்குரியவர்களே, மிக தெளிவாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேம் ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் கோபப்பட்டார்? எருசலேம் ஆலயத்திலே ஏன் இப்படி பணமானது மக்களிடத்தில் வஞ்சகமாக பறிக்கப்பட்டது? இதனுடைய அடிப்படைகளெல்லாம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முறைகேடு அநியாயம் மக்களுக்கு எதிராக நடக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கோபப்பட்டார். பெரிய குருக்கள், தலைமை குருக்கள் பணத்தை வாங்கி கொண்டு இந்த பணத்தை கொடுத்து கொண்டு இந்த பதவிக்கு வந்ததனால் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக இப்படி ஊழலை செய்தார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த பெரிய குருக்கள், இந்த தலைமை குருக்கள் பணத்தை கொடுத்து பதவிக்கு வந்ததனால் மக்களை வஞ்சித்தார்கள். இன்று நாம் இதிலிருந்து ஒரு செய்தியை பெற வேண்டும். எங்கே பணம் கொடுத்து ஒரு வேலை ஒரு பதவி வாங்கப்படுகிறதோ அங்கே நிச்சயமாக ஊழல் இருக்கும். இப்பொழுது தேர்தல் வருகிறது. பணத்தை கொடுத்து ஒருவர் அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அவர் அந்த பணத்தை சம்பாதிக்க நினைப்பாரா அல்லது மக்களுக்கு சேவை செய்ய நினைப்பாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட தொடர்ந்து ஒரே தவறை நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம், இருக்க போகின்றோமோ என்று நினைக்கின்றேன். என் அன்பிற்குரியவர்களே, பணத்தை வாங்கி கொண்டு ஒருவர் ஒரு ஆசிரியர் பணியை பெறுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படி இருப்பார்? அந்த பணத்தை சம்பாதிப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும். சரியான கல்வியை கொடுப்பாரா? பணத்தை வாங்கி கொண்டு நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் நாம் நிச்சயமாக நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? பணிவிடை புரிவதற்காகவே நான் வந்தேன், தொண்டு ஆற்றுவதற்காகவே வந்தேன். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு இந்த முறைகேடு வேதனையை கொடுக்கிறது, கோபத்தை கொடுக்கிறது. அவரை கொலை செய்தவர்களை கூட அவர் மன்னித்து விட்டார், ஆனால் ஆலயத்தை சந்தை கூடாரமாக மாற்றி மக்களை வஞ்சிக்கின்ற பொழுது இயேசு கோபப்பட்டார். எனவே இந்த நாளிலே நாமும் பணத்தை பெற்றுக்கொண்டு எதையும் செய்யாமல் நேர்மையோடும் உண்மையோடும் கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, எங்களை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல தேவையில்லை. எங்கள் உள்ளத்தில் இருப்பதை கூட நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தருவீராக. நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ
இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனதிலே அமைதியை தாரும், அவர்களுக்கும் விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எருசலேம் ஆலயத்திலே அநீதியும் அநியாயமும் நடக்கின்ற பொழுது கோபப்பட்ட இயேசுவே, இதோ எங்கள் கண் முன்பாக அநீதியும் ஊழலும் நடைபெறுகின்ற பொழுது பல நேரங்களிலே நாங்கள் கண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம். நாங்களே பல நேரங்களிலே அதற்கு உடந்தையாய் இருந்திருக்கிறோம். இந்த நாளிலே, இந்த தவ காலத்திலே எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி ஒருபொழுதும் நாங்கள் இப்படி உமக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்வதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்து வாழும்படியா எங்களுக்கு உதவி செய்ய வாரும். தூய ஆவியானவரே எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் துணையாளரே, நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தருவீராக. அதே வேளையில் தேவையில்லாமல் சுயநலத்தோடு நாங்கள் கோபப்பட்டிருக்கிறோம், அதற்காக மனம் வருந்துகிறோம், உறவை இழந்திருக்கிறோம். இந்த உறவுகளை சரி செய்து கொள்ள அன்பின் இதயத்தை தாரும் ஆண்டவரே, மன வலிமையை தாரும். இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பணத்தை கொடுத்து பல நேரங்களிலே எங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்காக நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், அதற்காய் மனம் வருந்துகிறோம், அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இனி ஒருபொழுதும் அந்த தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கான சூழலை தாரும், மனநிலையை தாரும். இன்னும் சிறப்பாக நோயாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் அவருடைய திருவுள்ளத்தை எல்லாம் அறிந்தவரே, இதோ இந்த நாளிலே நீர்தாமே எங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து உம்முடைய சித்தப்படி எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். ஆமேன்.